கோவை சரவணம்பட்டி பிபிஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதலாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. விழாவிற்கு பிபிஜி கல்வி குழுமங்களின் தலைவர் டாக்டர் எல் பி தங்கவேலு தலைமையை வகித்தார். அறங்காவலர் அக்ஷய் தங்கவேல் முன்னிலை வகித்தார். முன்னதாக கல்லூரி முதல்வர் முத்துமணி கல்லூரி ஆண்டறிக்கையை வாசித்து அனைவரையும் வரவேற்றார். விழாவில் சிறப்பு விருந்தினராக அவினாசி லிங்கம் பல்கலைக்கழக துணைவேந்தர் பாரதி ஹரிசங்கர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார். முன்னதாக விழாவில் கல்லூரியின் தலைவர் டாக்டர் தங்கவேலு பேசுகையில், கல்வி பயிலும் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு நற்பெயரை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என கூறிய அவர், வரும் காலங்களில் மாணவர்கள் அமைப்பு குழுவை உருவாக்கி ஒவ்வொரு வருடமும் கல்லூரிக்கு வந்து மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்களின் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். இதனால் எதிர்காலத்தில் ஆரோக்கியமான தலைமுறை உருவாகும் என நம்பிக்கை தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பிபிஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முன்னாள் முதல்வர் ஜெயபாலகிருஷ்ணன் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். பிபிஜி கலை அறிவியல் கல்லூரியின் முதலாவது பட்டமளிப்பு விழா நடந்திருக்கிறது. நம்முடைய மரியாதைக்குரிய அவினாசிலிங்கம் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பாரதி ஹரிசங்கர் அவர்கள் இந்த விழாவிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த கல்லூரியின் முதல் பேட்ச் அந்த மாணவ மாணவிகளுக்கு 200 பேருக்கு மேல் இன்றைக்கு பட்டங்களை வழங்கி சிறப்பித்திருக்கிறார்கள். இப்பெல்லாம் பல்வேறு துறைகளிலே பயின்று இப்பெல்லாம் எல்லாருக்கும் வேலை கிடைத்து வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். சில பேர் வேலைக்கு தயாராக இருக்கிறார்கள்.